ஹீரோ ஹீரோயின் கேரக்டர்ஸ் எல்லாருமே புதுசு. ஒரு மூணு மூணு கேரக்டர் கவர், ராஜா சார், தர்ம மாஸ்டர், எலிசபெத். மற்றபடி ஹீராஜ் இந்த கேமரா பண்ணியிருக்காரு, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ஆடி ராஜசேகர் சார்கிட்ட 12 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பிரேக்கில் பிடிச்சிருக்குன்னு படத்தில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணும்போது தங்கசாமியும் அசோசியேட்டாக இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் பிரேக் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் கால் பண்ணார், படம் கமிட் ஆயிருக்கு பண்ணலாமான்னு கேட்டாரு. கதை என்ன அப்படின்னு கேட்டேன். சிரிச்சாரு. நீங்கள் இதுக்கு முன்னாடி லவ் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டார். ஃபஸ்ட்டு லவ் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டார். ஆ, பண்ணியிருக்கேன். அவங்க தான் இப்போ உங்க ஒய்ஃபான்னு கேட்டாரு. இல்லை அப்படின்னே. அப்போ அதுதான் கதை அப்படின்னாரு. அரௌண்ட் 6 மந்த்ஸ் நம்ம கம்போசிங்ல இருந்தோம். அங்கே ஆஃபீஸில் ரெண்டு பேரும் நம்ம சேர்ந்து டிஸ்கஷன், டியூன், ரிஜெக்ஷன். சார் எப்பவுமே இந்த மாதிரி சீரியஸாக தான் இருப்பேன். ஜோக் கூட சீரியஸாக சொன்னேன். ஸோ நிறைய ரிஜெக்ஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம். அண்ட் ஃபைனலி ஒரு 5 டியூனில் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். ஸோ சாருக்கு என்னென்னா, கரெக்டாக அவர் பிரில்லியண்டான ஒரு நரேட்டர். ஸோ அவருக்கு அந்த கதைக்கு என்ன தேவை, அதை தவிர என்ன தேவை இல்லைன்னு அவருக்கு கரெக்டாக தெரியும். இந்த படம் தூத்துக்குடியிலேருந்து அருவா இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல், அருவா சத்தங்கத்தம் எதுவுமே இல்லாமல், ஒரு அமைதியாக ஒரு புது லவ் ஸ்டோரி, கிளைமேக்ஸ் ரொம்ப ஒரு எடிட்டிங்காகவும், எல்லாருக்குமே பேர் வாங்கி கொடுக்குற டேரக்டருக்கும் சரி, எடிட்டிங் சைட்லேயும் சரி, கிளைமேக்ஸ் எல்லாருக்குமே பேர் வாங்கி கொடுக்கும். நான் இப்போ இந்த இடத்துல நிற்கிறேன், உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்கும் காரணம் டேரக்டர் கே எஸ் தங்கசாமி மட்டும்தான். அவர் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கலன்னா எனக்கு நான் இப்படி இருந்திருக்க மாட்டேன். எனக்கு லைஃப்பில் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் கொடுத்தது அவர் தான். நாங்கள் நெக்ஸ்ட் எங்கள் எடிட்டர் சார், அவரை பற்றி சொல்கிறது என்ன, நானே இப்போ வந்துக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் நாங்கள் ரொம்ப வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட்டாக கேமரா முன்னாடி நிற்கிறதே ராட்டினம் ஃபிலிமில் தான். ஸோ கேமரா லுக்ஸ் எப்படி பார்க்கணும் இதெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்தாரு. ஸோ சுந்தர் சாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எடிட்டர் கோபி சார், அவரும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணார், அவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எலிசபெத் மேம், என் அம்மாவும் நடிச்சிருக்காங்க, லைவாக இருந்துச்சு, என் அம்மா கூட பழகிற மாதிரி நல்லா பழகினாங்க, அதனால் காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு அம்மாவாக பழகினதுக்கு எலிசபெத் மேம்க்கும் என்னோட தேங்க்ஸ். சினிமா வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் கேமரா நடிக்கிறேன். ரொம்ப 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 நடிக்கிறதுக்கு, நடிக்கல ஏதோ பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணார் கேமராமேன் சார். அப்புறம் எடிட்டர் சார், ஷூட்டிங் முடிஞ்சு ஈவினிங் போனால் அவரோட அட்வைஸ் பண்ணி கேட்டு நல்லா பண்ணேன். நான் ஆடிஷன்லாம் பண்ணோன்னே சார்கிட்ட கொண்டு போய் காமிச்சாங்க. கேமரா பார்த்தோன்னே ஓடி வந்துட்டு சார், ஹி வாஸ் வெரி மச் இம்ப்ரெஸ்ட். பார்த்துட்டு இது மாதிரி போகிற மேடம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பண்ணுங்க. ஆனால் அவருக்கு அப்போ ஒரு ஹெசிடன்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி ஹீரோ, அந்த தம்பி, இன்னும் நிறைய பேர் கூட நடித்தவங்க எல்லாமே கூட, ராஜா சார் இருந்தாங்க, என்னோட அண்ணனா தருண் மாஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ வி ஹேட் வெரி குட் டைம் ஷூட்டிங். அண்ட் இப்போ பார்த்தப்போ நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணிப்பீங்க. அந்த சாங் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நம்ம எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணால் கூட அந்த ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது, டப்பிங் பண்ணும்போது பார்த்ததோட சரி, மற்றபடி எதுவும் தெரியாது. பட் வென் ஐ இன்னைக்கு மார்னிங் ஆடியோ ரிலீஸில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஐ வாஸ் ஸோ இம்ப்ரெஸ்ட் அண்ட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லாம் இந்த படத்துக்கு ஆதரவும் சப்போர்ட்டும் கண்டிப்பாக கொடுப்பீங்க நம்புறோம். காதல் ப்ளஸ் சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனையை வச்சு பண்ணியிருக்கிறேன். இல்லாமல் யதார்த்தமா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமா இருக்குன்னு நம்புறேன். இந்த படத்துல என்னோட பணியாற்றிய கேமராமேன் சுந்தர், இசையமைப்பாளர் மனுரமேஷன், இவரும் எனக்கு அந்த பிடிச்சிருக்கு அப்படிங்கிற அந்த படத்துல இருந்து அறிமுகமானவர் தான். மணி கார்த்திக் ஆர்ட் டைரக்டர். இந்த இடத்துல வந்து என்ன தேவை இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயம் மட்டும்தான் அவர் கண்ணுக்கு தெரியும். நான் யோசிக்கிறதுக்கு முன்னாடி
கேமராமேன் நினைக்கிறதுக்கு முன்னாடி அவர் பண்ணி முடிச்சிருப்பாரு. ஹீரோ லகுபரன் படத்துல ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான், பார்த்த எல்லாருமே சொல்றாங்க. அதுவும் வந்து தமிழ் சினிமாவோட ஜாம்பவான்களா இருக்கிற நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. படத்தோட ஹீரோயின் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. நீங்களும் பார்த்துட்டு அதை சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். சுவாதிக்கு என்னோட நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன்.